அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்புடனும் வரவேற்கின்றோம். இன்றைய சத்சங்கம், இந்த கதையை கேளுங்கள், உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஓர் அற்புதமான கதையை சொல்லப் போகின்றேன், முழுமையாக கேளுங்கள். ஓர் அழகிய ஊர், ஒரு அழகிய ஊரில் ஓர் கூலி தொழிலாளி வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த கூலி தொழிலாளி கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவர் வாழ்க்கையை நடத்துவதற்கு, அவர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவையான பொருளை கூட, பணத்தை கூட அவரால் ஈட்ட முடியவில்லை. சம்பாதிக்கின்ற கொஞ்ச பணமும் ஏதாவது ஒரு விரைய செலவாகி கொண்டிருக்கின்றது. அவரும் கடுமையாக போராடுகின்றார். அவரால் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. வாழ்க்கையே துக்கமாகிவிட்டதாக ஒரு எண்ணத்தில் ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருக்கார். அப்போ அந்த ஊருக்கு ஒரு ஞானி வருகின்றார். ஒரு ஞானி அந்த ஊருக்கு வருகை தருகின்றார். அந்த ஞானி வந்து கேட்ட வரத்தை தருகின்றார். அந்த ஞானியிடம் சென்று தரிசனம் செய்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று அந்த ஊர் மக்கள் பரவலாக பேசி கொண்டிருப்பதை அந்த கூலி தொழிலாகி காதில் கேட்கின்றார். உடனே ஓடோடி செல்கின்றார். நம்முடைய இந்த பிரச்சினையை தீர்க்க இவரிடம் ஆலோசனையை கேட்போம் என்று அந்த ஞானியை பார்ப்பதற்கு அந்த கூலி தொழிலாளி செல்லுகின்றார். ஞானியை சந்தித்தவுடன் அவர் கேட்ட ஒரு கேள்வி, சுவாமி, என்னால் அடுத்த கட்டத்திற்கு போகவே முடியவில்லை. வாழ்க்கையே மிகவும் போராட்ட காலமாக இருக்கின்றது. என்னுடன் படித்த நண்பர்கள், என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. நான் அன்றாடம் உணவு சாப்பிடுவதற்கே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்னை இந்த துக்கத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர்றது எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். அது எந்த பரிகாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக அதை செய்கின்றேன் என்று ரொம்பவும், அதாவது புலம்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஞானிகிட்ட புலம்புறாரு. அந்த ஞானியும் மிகவும் அமைதியாக, உனது பெயர் என்னப்பா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவரை பற்றி விசாரிச்சுட்டு கேட்குறாரு. ஏனப்பா, இப்போ நீ செய்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு திருப்தியாக இல்லை, அதாவது அதில் வரக்கூடிய பொருள், அதாவது பணம் உனக்கு போதுமானதாக இல்லை என்று சொன்னால் நீ வேறு இடத்தில் நல்ல வேலைக்கு போகலாமே அப்படின்னு அந்த ஞானி அந்த கூலி தொழிலாளிகிட்ட கேட்குறாரு. அதற்கு அந்த கூலி தொழிலாளி, வேறு முதலாளியிடம் சென்று வேலைக்கு சேர்ந்தால் அந்த முதலாளி என்னை புரிந்து கொள்வாரா, அல்லது அந்த முதலாளி என்னை எப்படி நடத்துவார் என்ற பயம் அதிகமாக இருக்கின்றது சுவாமி, ஆதலால் நான் வேறு எந்த வேலைக்கும் போகவில்லைன்னு பதில் தரார். சரிப்பா, வேலைக்கு தான் போக முடியல, புதியதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமே. சொந்தமாக ஒரு தொழில் செய்தால் கடுமையான உழைப்பு உன்னுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அல்லவா அப்படின்னு சொன்னோன்னே அந்த கூலி தொழிலாளி, சாமி, நான் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து விடுகின்றேன், திடீரென்று அந்த தொழிலில் நஷ்டம் வந்துவிட்டால் என்ன செய்வது, என்னை யாரேனும் ஏமாற்றி விட்டால் என்ன செய்வது, நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற எண்ணம், அப்படிங்கிற பயம் அதிகமாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, இந்த ஊரில் தான் உனக்கு வாழ முடியல, வேறு ஊருக்கு உன் குடும்பத்துடன் சென்றுனாச்சும் நீ பிழைச்சிக்கலாம் இல்லையா, ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய, ஒரு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போய் பிழைச்சிக்கலாம் இல்லையா. வேறு ஊருக்கு போகலாம் சாமி, வேறு ஊருக்கு போய் என்னால் எப்படி வாழ முடியும், அந்த ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்க, என்ன குணத்தோடு இருப்பாங்க எனக்கு தெரியாதல்லவா, நான் இந்த ஊர் பிறந்த ஊர், புது ஊருக்கு போய் என்னால் வாழ முடியுமா சாமி அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த ஞானி ஒரு 2 நிமிஷம் அமைதியாகிட்டார். மீண்டும் அந்த கூலி தொழிலாளி சொல்கிறாரு, சுவாமி, என்னை எப்படியாச்சும் இந்த துக்கத்திலேருந்து காப்பாற்றுங்க, என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நிம்மதியாக வாழணும், கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும், இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும், நீங்கள் எனக்கு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும், பரிகாரம் சொல்லித்தான் ஆகணும்னு ஒரு மாதிரி ஒரு இயக்கத்தோடு கேட்குறாரு. இப்போது அந்த ஞானி சற்று ஒரு 2 நிமிடம் அமைதியாகி, சரிப்பா, 1 மணி நேரம் நான் சொல்வதை நீ செய்தீனென்றால், 1 மணி நேரம் நான் சொல்வதை நீ செய்தாயென்றால் உனது பிரச்சனைகளை தீர வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கூலி தொழிலாளிக்கோ பெரிய ஆச்சரியம், என்ன சாமி சொல்கிறீங்க, 1 மணி நேரத்தில் என் பிரச்சனை தீருமா, 1 மணி நேரத்தில் மட்டும் நீங்கள் சொல்கிறத செஞ்சால் போதுமா, என்னால் நம்ப முடியலையே சாமி, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அந்த ஞானி ஒரு அறையை காட்டுறாரு. அந்த அறையில் யாருமே இல்லை, ஒரு அறை, காலி அறை. அந்த அறையில் ஒரு நாற்காலி போடப்படுகின்றது. அப்பா, நீ அந்த அறையில் போய் அமர்ந்துகொள். நீ அந்த அறையில் எப்படி அமர வேண்டும் என்று சொன்னால், உன்னை விட்டு உன்னுடைய குடும்பம்,
மற்றும் உன்னை விட்டு எல்லாமே போய்விட்டதாக நீ கற்பனை செய்து கொண்டு ஒரு மணி நேரம் இருக்க வேண்டும். அதாவது நீ உன்னை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேரும் உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள், நீ மட்டும் தனிமரமாக இருக்கின்றாய் என்று அந்த அறையில் போய் ஒரு மணி நேரம் அதே எண்ணத்துடன் நீ இருக்க வேண்டும். அந்த அறையில் எந்த விதமான வெளிச்சமும் இருக்காது, ஒரு மணி நேரம் மட்டும் நீ அந்த அறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மணி நேரம் நான் அந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்தால் என் பிரச்சனை முடிஞ்சிருவா சாமி அப்படின்னு அந்த கூலித்துறை கேட்குறார். கண்டிப்பாக முடியும்பா, உன்னை விட்டு அனைவரும் பிரிந்து விட்டார்கள், நீ மட்டும் தனிமரமாக இருக்கின்றாய் என்ற எண்ணத்துடன் நீ ஒரு மணி நேரம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சாமி, இருக்கிறேன் அப்படின்னு அந்த அறையை நோக்கி நடந்து அந்த அறைக்கு போகிறாரு. நம்ம என்னை விட்டு எல்லாருமே போயிட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாரு. அவரால் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் கூட அவரால் இருக்க முடியல. கண்களில் தண்ணீர் வருகின்றது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, என்ன பண்ணுறதுன்னு அப்படி அந்த அறையில் உட்காரவே அவரால் முடியல. அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாரு, பிட்டு பிடிச்ச மாதிரி ஆயிடுது, தனி மரமாக இருக்குமே என்ன செய்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள். அவரால் ஒரு 1/2 மணி நேரம் கூட அந்த அறையில் அவரால் இருக்க முடியல. கதவை திறந்து கொண்டு ஓடோடி ஞானியிடம் வருகின்றார். ஐயனே, என்னால் இருக்கவே முடியவில்லை, 1/2 மணி நேரம் கூட என்னால் இருக்க முடியவில்லை அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுறார். அப்போது அந்த ஞானி அவரை அசுவாசப்படுத்தி அவர் தோள்களில் கையை வைத்து, அப்பா, 1 மணி நேரம் உன்னை விட்டு எல்லோரும் பிரிந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு உன்னால் இருக்க முடியவில்லை, நான் சொன்னதை நம்பி நீ போய் முயற்சி செய்தாய், உன்னால் இருக்க முடியவில்லை அல்லவா, அப்பொழுது உன்னை இந்தளவுக்கு துக்கப்படுத்தி அள வைத்தது எதுன்னு கேட்குறாரு. நீங்கள் சொன்னீங்களே சாமி, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டதா நீ நினச்சிக்கப்பா அப்படின்னு சொன்னீங்களே, அந்த எண்ணம் தான் சாமி என்னை வந்து இவ்வளோ பெரிய துக்கத்துக்கு ஆளாக்கிடுச்சு. அப்போ தான் அந்த ஞானி சிரிச்சுட்டே சொல்கிறாரு, எண்ணங்கள் தானப்பா உன் வாழ்வில் உன் முன்னேற்றத்தை தடுக்கின்றது, சொந்தமாக தொழில் செய் என்று சொன்னால் ஏமாற்றிவிட்டால் என்ன செய்வது என்று பயப்படுகின்றாய், வேறு வேலைக்கு போப்பானா அந்த முதலாளி எப்படி இருப்பார்னு தெரியலன்னு பயப்படுற, வேறு ஊருக்கு போப்பானா அந்த ஊர் மக்கள் என்னை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு பயப்படுற, இப்படி எதற்கெடுத்தாலும் எதிர்மறையாகவே எண்ணங்களை வைத்து கொண்டு இருந்தால் நீ எப்படி உன் வாழ்வில் முன்னேறுவாய் என்று அந்த துறவி கேட்க, அந்த கூலி தொழிலாளிக்கு மனதில் ஒரு 1000 வெளிச்சம், 1000 சூரியன் உதித்தால் போர் ஒரு தெம்பு வருகின்றது. ஆம் சுவாமி, இனிமேல் நான் எனது வாழ்வில் எந்த நேரத்திலும் எதிர்மறையாக எண்ண மாட்டேன், இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அப்படின்னு கோடித்துளை உற்சாகமாக சொல்கிறாரு. அந்த ஞானி மேலும் தொடர்கின்றார், உன் வாழ்வில் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்று ஒருபொழுதும் சிந்திக்காதே, நடப்பவை அத்தனையும் நல்லது என்று நினைத்துக்கொள், உன்னால் முடியும், எந்த விதமான எதிர்மறை எண்ணத்துக்கும் இடம் தராமல் உனது பணியை சிறப்பாக செய், நிச்சயமாக உன்னை முன்னேற்றம் தேடி வரும்னு அந்த கூலி தொழிலாக்கி அந்த ஞானி அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கிறார். அன்பரவளே, இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவதும் இதுதான். நாளை என்ன நடக்கும் என்று பயப்படாதீர்கள், அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோங்கிற எண்ணத்தை படர விடாதீர்கள், வளர விடாதீர்கள், அது உங்களது முன்னேற்றத்தை தடுக்கும், அது உங்களது நிம்மதியை கெடுக்கும், உங்களது ஆனந்தத்தை கெடுக்கும், எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை வளரவிடாமல் நேர்மறையான எண்ணத்துடன் வாழ்வதற்குண்டான அனைத்து முயற்சியும் அனைத்து பயிற்சியும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அற்புதமான பயிற்சியை எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக மட்டும் பார்ப்பதற்கு, எதிர்மறை எண்ணங்கள் வராமல் தடுப்பதற்கு ஒரு அருமையான பயிற்சி உண்டு. அந்த பயிற்சியின் பெயர்தான் ஆனந்த கர்மயோக பயிற்சி. நம்ம ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சார்பாக விரைவில் அதை ஆரம்பிக்க உள்ளோம். அந்த பயிற்சியின் அறிமுகம் 7 நாட்கள் இலவசமாக வாட்ஸ்அப் மூலமாக தர இருக்கின்றோம். அந்த அறிமுக பயிற்சியில் கலந்துக்க விரும்பினா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள், மேலே டிஸ்பிளேயில் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.